ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். சுவாமி, ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதத்தில் வான்மலர் இயக்கத்தின் மூலமாக நடந்த போட்டிகளில் பாடல் போட்டியாகவும் வசனங்களை சொல்வதற்கான போட்டிகளையாகவும் நடத்தி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து நான் பாடுகிறதுக்காக நான் அந்த போட்டியில் கலந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்தார். இப்பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு நல்ல அழைப்பை எனக்கு கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். மூன்று தலைப்புகள் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 5 அதிகாரம் மலை பிரசங்கம், 2வது சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் அதை பற்றி சொல்லவோ அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது பகுதி வந்து இயேசு சிலுவையில் முடிந்த 7 மொழிகள். இந்த மூன்றில் முதல் வார்த்தையை முதல் பகுதியை நான் சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இதில் சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. இதை அடிக்கடி வாசிக்கும் பொழுது பலவிதமான வெளிப்பாடுகள் தெரியப்படுத்துகிறது என்று நான் உணர்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் சிறு வயதிலிருந்து எல்லாருக்குமே அது தெரிந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதி இந்த பகுதிக்கு இந்த வசனங்களுக்கு பெயர் வந்து இயேசுவின் மலை பிரசங்கம். ஏன் இயேசு மலை பிரசங்கம் செய்ய வேண்டும்? மத்தேயு 4வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலதரப்பட்ட வியாதியான மக்கள், பலதரப்பட்ட பிணியாளிகள், பலதரப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கொண்ட மக்கள் எல்லாரும் ஆண்டவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து அவரால் தான் நம்மளுக்கு மன்னிப்பு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், அவரால் தான் நம்மளுக்கு சுகத்தை கிடைக்கும். நாம் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ முறை வியாதியில் வேதனையில் இருக்கும் போது இலவசமாய் மருத்துவ முகாம் நடத்தும் பொழுது நம்மிடத்துல பணம் இல்லையே, நம்மிடத்துல காசு இல்லையே, நம்ம ஃப்ரீயாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஓடி ஓடி நம்ம போய் தேடி சுகத்தை நாங்கள் தேடிக்கொண்டு வருகிறோம். அதே போல் அந்த காலத்தில் கூட ஜனங்களே, இயேசுவின் காலத்தில் கூட மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தங்களிடத்துல பணம் இல்லாத நேரத்தில் கூட காசு இல்லாத நேரத்தில் இந்த கொடிய நோயிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கணுமே, சரியான வைத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, போய் இயேசுவை தேடி அவரிடத்துல சுகம் பெற்றுக்கொள்வதற்காக ஓடோடி வந்தாங்க. பக்கத்து கிராமங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் தேசங்களிலிருந்தும் பலதரப்பட்ட மக்கள் ஒரு ஜன கூட்டமாக திரண்டு அவரிடத்துல வந்தாங்க. அவரிடத்தில் வந்த அத்தனை பேரும் சுகம் பெற்று கடைசி வசனத்தில் சொல்லுது, எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி கூட போகலை, இயேசுவை பின்பற்றி நடந்தார்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறது. இப்போ அந்த 5வது அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலானாக்கா, ஏசாமி என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்து ஒரு மலையின் மேலே ஏறுறாரு. ஏன் மலை மேலே ஏறுறாரு? அவர் மேலே ஏறுனாக்கா கீழே இருக்கிற ஜனங்களெல்லாம் அவரை சுத்தமாக நோக்க முடியும். அப்போ நோக்கும் பொழுது, இயேசுவை நோக்கும் பொழுது, அந்த நோக்கி பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு என்ன செய்து சுகம் கிடைக்கும், இல்லை பலவிதமான காரியங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி நல்ல எண்ணத்தோட ஒவ்வொரு மக்களையும் தன்னுடைய மக்களாக கருதி அவர்களிடத்துல அன்பு பாராட்டி பொறுமையை காத்து அவர்களிடத்துல பேசுவதற்கு தமது திருவாய் மொழிந்து வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்தார்கள் அவருடைய மனமேலுமே ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். துயரப்பட்டவர்களாகவோ, ஆவியில் எளிமை உள்ளவர்களாகவோ, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாகவோ, சந்தோஷமுடையவர்களாகவோ, இரக்கம் உள்ளவர்களாகவோ, இருதயத்தில் சந்தோஷமுடையவர்களாகவோ, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாகவோ, சமாதானம் பண்ணுகிறவர்களாகவோ, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாகவோ, அநியாயமாக பழி சொல்லி அது நிமித்தம் துன்புறுகிறவர்களாகவோ வாழ்ந்து வந்தாங்கன்ட்டு ஆண்டவர் அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி அறிந்தவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் ஆறுதல் கூறவும் சமாதானத்தை கூறவும் விரும்பினார். ஆகவே நாம கூட நம்முடைய கஷ்டங்களின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.